ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருவா மேச கொடுவா பருவ. நான் விஜயலட்சுமி துளசி பேசுகிறேன். ஸோ இத்தனை நாள் வந்து நான் பிரான்ச் அதெல்லாம் கொடுத்துருந்தது, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ், அதாவது அதிரசம். நம்ம வந்து யூஸ்வலாக இந்த தீபாவளி டைமில் வந்து கௌரி நோம்பு கும்பாடுறவங்கெல்லாம் வந்து இந்த அதிரசம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஐட்டமாக செய்து சாமிக்கு வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஸோ அந்த அதிரசம் செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன். எனக்கே அது முதல்லலாம் கொஞ்சம் சரியாக வராது, இப்போ நான் சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால வந்து பக்காவாக வருது அந்த அதிரசம். எப்படின்னா, நல்லா நம்ம சாப்பிடும் போது கிரன்ச்சியாகவும் வாயில் வச்சோன்னா கரையிற மாதிரி எல்லாம் செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த வீடியோவில். கடையில் வைக்கிறதோட ஒரு 10-20 டைம்ஸ் நல்லா பெட்டராக நம்மளால செய்ய முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 டிப்ஸ் கொடுப்பேன் நடுவில், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா எப்படி இருந்தாலும் நம்ம வீடியோ கவர் பண்ணுறதுனால பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது மாதிரி ஃபாலோ பண்ணி செய்யுங்க. எப்படி எப்படிலாம் ரைஸ் எப்படி சூஸ் பண்ணணும், எப்படி ஈரப்பதத்தில் வந்து அந்த பாகு எப்படி கட்டணும், பாகு எப்படி எடுக்கணுன்றதை காட்டுறேன் நான் உங்களுக்கு. அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா மினிமம் 1-1.5 hours செய்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை வந்து 15 days ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்பப்போ வேணும் போது சூடாகவும் சுட்டுக்கலாம், இல்லைனா ஒரே இதுவாக சுட்டு வச்சுட்டு எடுத்து வச்சாலும் அந்த எடுத்து வைக்கிறதுல கூட எப்படி எடுத்து வைக்கணுன்றதை நான் உங்களுக்கு அந்த டிப்ஸில் சொல்வேன் நான். ஸோ அதெல்லாம் வந்து கிளீனாக நோட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவா அதிரசம் வரும். நான் வந்து ஒரு டேபிள்ல தான் வச்சிருக்கேன், என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும்னு சொல்றேன், ரைஸ் எல்லாம் எப்படி பதப்படுத்திருக்கேன்றத முதல்ல சொல்றேன் நான். வாங்க நம்ம டேபிள் கிட்ட போலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து அரிசியை வந்து எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதிரசத்துக்கு என்ன வேணும்னா மாவு பச்சை அரிசின்னு கேட்கணும். ஸோ இது வந்து நம்ம கடைங்களை கிடைக்கும், நம்ம ரெகுலரா சாப்பிடுற அரிசி கிடையாது. இது மாவு பச்சை அரிசின்றத என்ன பண்ண, நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல போட்டுட்டு 2 அழாக்கு நல்லா ஹீப்பா அழாக்கு எடுத்துக்கோங்க. நல்லா ஹீப்பா எடுத்துட்டு 2 அழாக்கு அரிசியை வந்து நல்லா தண்ணி ஊத்தி நல்லா ஒரு 4-5 வாட்டி கழுவுனீங்கன்னா சுத்தமா மேல இருக்க அழுக்கெல்லாம் போயிட்டு நல்லா தூசி எல்லாம் போயிட்டு நல்லா கிளீனா ஆயிடும். சோ இப்போ இந்த அரிசியை வந்து என்ன பண்ணிருக்கேன், 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நான். மார்னிங் வந்து தண்ணி போட்டு நல்லா அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி 2 hours ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. அதுல வந்து இந்த அரிசியை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 1 hour இல்லைன்னா 1/2 hour அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு 1/2 hour செய்யணும்னு தோணுச்சுனா கொஞ்சம் ஃபேன் போட்டுக்கோங்க. நான் வந்து இதை வந்து 1 hour காய வச்சிருக்கேன் ஃபேன் போடாம. சோ இப்போ நீங்க எப்படின்னா இந்த மாதிரி ஊற வச்சுட்டு இந்த மாதிரி காய போட்டதுக்கு அப்புறமா இப்படி எடுத்துட்டு இப்படி நீங்க வந்து இப்படி கையில புடிச்சிட்டு இப்படி போட்டீங்கன்னா அரிசி ஊழும் இந்த மாதிரி கையில ஒட்டி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த அரிசி ஊறினதோடு ஊறி வளர்ந்ததோட பதம் இது. ஸோ இந்த மாதிரி பதத்தில் செய்யும் போது நம்மளுக்கு நல்லா வரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம சட்னி ஜாரில் தான் அரைக்கிறேன். இதில் வந்து 2 ஏலக்காவை வந்து தோல் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் நான். 2 ஏலக்காய் தான் தோல் எடுத்துட்டு அந்த உள்ள உதிரியாக போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து மாவு ஜலிப்போம் இப்போ. ஸோ அதனால வந்து இதில் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த சட்னி ஜாரில் வந்து இந்த அரிசி எடுத்து போட்டுக்கோங்க. இது வந்து அரிசி ஈரமாக தான் இருக்கும், முதல்ல கொஞ்சம் ஓட்டும் போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அப்புறம் அந்த மிக்சி சூடு ஏறும் போது மாவு நல்லா ஜலிக்க வந்துடும். ஃபர்ஸ்ட் ஜலிக்கும் போது வந்து இந்த மாதிரி மாவு ஜல்லடை எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு நல்ல அகலமான ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாவு நம்ம அரைச்சிட்டு இதில் போட்டுட்டு இந்த மாதிரி இவ்வளோ மெலிஸ் ஜல்லடையில தான் ஜலிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஜலிக்கும் போது கொஞ்சம் வராது, ஏன்னா அந்த ஈரம்லாம் கொஞ்சம் ஒட்டிக்கும். திருப்பி திருப்பி நீங்கள் இந்த ஜாரில் போட்டுட்டு கடைசியில் ஒரு ஸ்பூன் வந்து ரெசிடியூ நிற்கும். அது வந்து நீங்கள் வேற ஏதாவது இட்லி தோசையோ இல்லை கொழக்கட்டை ஏதாவது செய்யும் போது அதில் போட்டுக்கோங்க. அந்த அரிசியை வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இதுக்கு வந்து இந்த ட்ரே எடுத்துருக்கேன், ஜல்லடை எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து முக்கியமான வந்து இந்த பாவு வெள்ளம். பாவு வெள்ளம் இல்லைன்னா அதிரசம் சரியா வராது. நீங்க கடையில கேட்டீங்கன்னா பாவு வெள்ளம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி கிடைக்கும். சோ இதை வந்து என்ன பண்ணணும், நல்லா தூள் பண்ணி வச்சுக்கோங்க. தூள் பண்ணிட்டு இப்ப அரிசி வந்து நம்ம 2 டம்ளர் எடுத்துட்டு இருக்கோம் ஹீப்பா, அதுக்கு வந்து இந்த வெள்ளம் வந்து மட்டமா வந்து அதே டம்ளர்ல வந்து 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. பொடிச்ச வெள்ளமா போடுங்க, அப்பதான் வந்து அந்த கெப்பாசிட்டி வந்து கரெக்டா தெரியும் நம்மளுக்கு மெஷர்மெண்ட். அந்த மாதிரி வெயிட் எடுத்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா வந்து 350 கிராம்ஸ் வரும். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆழக்கில் அழக்க சரியா வரலன்னா இந்த மாதிரி ஒரு வெயிங் மிஷின் வாங்கிக்கோங்க. இது ரொம்ப சீப்பு தான், இது ஒரு 180 rupees தான் வாங்கினேன் நான் அமேசான்ல. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா இதில் வந்து ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த வெள்ளத்தை வந்து நீங்கள் பொடி பண்ணிட்டு இது மேலே வச்சிங்கன்னா இங்கே வந்து மெஷர்மெண்ட் காட்டும் எவ்வளோன்ட்டு. ஸோ இது வந்து இப்போ அப்ராக்சிமேட்டாக 657 கிராம்ஸ் இருக்குது. இதை நல்லா பொடிச்சிட்டு 350 கிராம்ஸ் வர வரைக்கும் எடுத்துக்கோங்க. எல்லாம் வந்து பாகு வெள்ளம் தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அரைக்கிறதுக்கு மிக்சி வேணும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வந்து நம்ம அரிசி ஊற வச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த கிண்ணத்தையே வந்து நல்லா தொடச்சிட்டு வச்சுக்கோங்க. இந்த மாவு மிக்சியில் அரைச்சிட்டு ஜலிச்ச உடனே என்ன பண்ணணும், இந்த கிண்ணத்தில் போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். எதுக்காகனா அந்த ஈரப்பதம் வந்து போகக்கூடாது. மெயினாக வந்து இப்போ அரிசியில் இருக்க ஈரப்பதம் வந்து அரைச்சிட்டு நம்ம வந்து தூள் பண்ணிட்டு வெளியில் வைக்கும் போது சீக்கிரமாக காஞ்சிடும். அந்த பாகு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த அரிசி மாவு வந்து ஜலிச்சதுக்கு அப்புறமா இதில் போட்டுட்டு ஒரு நல்லா கையில் வச்சு ப்ரெஸ்
பண்ணி விட்டுடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாகு காசணும் வெள்ளத்தை. வெள்ளத்துல வந்து பாகு காசும் போது இந்த மாதிரி 350 கிராம்ஸ் வெள்ளம் எடுத்துருக்கோம். இப்ப ஒரு டம்ளர்ல எடுத்தீங்கன்னா அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துங்க. உங்களுக்கு முதல்ல வந்து தண்ணி ஜாஸ்தி இருக்க மாதிரி தெரியும். அந்த தண்ணி அந்த அளவு இருந்தாதான் நம்மளுக்கு வந்து அந்த மாவும் நல்லா வெந்து வெள்ளமும் அந்த வாசனை எல்லாம் போய் பாகு நல்லா வரும். நான் வந்து உங்களுக்கு அரைச்சிட்டு காட்ட போறேன். சோ இதுல வந்து மிக்சி ஜார்ல இது போட்டுருக்கேன். இதுல ரெண்டு ஏலக்காய் தூள் பண்ணி உரிச்சு போட்டுருக்கேன். இப்ப முதல்ல வந்து நான் இதை மாவு அரைச்சி உங்களுக்கு ஜலிச்சுட்டு இந்த கிண்ணத்துல போட்டு காட்டுறேன். அது வரைக்கும் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. மிக்சியில அரைச்சிருக்கேன் நானு. சோ இந்த மாதிரி பொடியா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஜல்லடையில போட்டு ஜலிச்சு எடுத்துக்கணும் நம்ம. சோ இந்த மாதிரி நைஸ் பவுடரா வரணும். இருக்க ஈரப்பதத்தோட இருக்க மாவுனால இந்த மாதிரி கையில தட்டி விட்டு ஜலிங்க. சோ இந்த மாதிரி ரெண்டு வாட்டி ஜலிச்சுட்டு இந்த ரெசிபியை வந்து திருப்பி மிக்சியில போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ரைஸ் இருக்கு. மூணு வாட்டி போடுவேன் நான். ஏன்னா சட்னி ஜார்ல தான் அரைக்கிறேன் நான். சோ இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி தட்டி விடுங்க. தட்டி விட்டுட்டு எடுத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி தூளா விழுந்துரும். ஈரப்பதம் இருக்கிறதுனால தான் இந்த இதுல சரியா இறங்கல. இன்னும் நம்ம இந்த மாதிரி ஜலிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நம்ம கை சூடெல்லாம் படும் போது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆயிடும் இந்த மாவு. இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி ஜலிக்கும் போதும் வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இதை ஒரு வாட்டி ஜலிச்சு முடிச்ச உடனே இந்த மாவு வந்து எடுத்து இந்த மாதிரி கிண்ணத்துல போட்டு வைக்கணும்னு சொன்னால, ஏன்னா இந்த மாவு வந்து ரொம்ப ட்ரை ஆயிடக்கூடாது. இப்ப எடுத்ததுல ஜலிச்சதுனால இந்த மாதிரி இவ்வளவு நைஸா வந்திருக்கு. இந்த மாவு வந்து என்ன பண்ணும், நம்ம இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல போட்டுட்டு நீங்க வந்து இதுல போட்டுருங்க. இப்ப நம்ம இதை ஒரு வாட்டி ஜலிச்சு வச்சிருக்கேன் நானு. இவ்வளவு மாவு வந்திருக்கு, ஜலிச்ச மாவு இன்னும் கொஞ்சம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் அரைச்சிட்டு போடணும். இந்த மீன் டைம் வந்து இந்த மாவு காயாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கையில வந்து அமைக்க விடணும். இந்த மாதிரி கையில வச்சு இந்த மாதிரி அமைக்க விட்டுட்டீங்கன்னா அந்த ஈரப்பதம் போகாம இருக்கும். நீங்க எல்லா மாவும் அரைச்சு முடிச்சுட்டு ஜலிச்சுட்டு எடுக்கிறதுக்குள்ள வந்து இது ட்ரை ஆயிடும். இப்ப நெக்ஸ்ட் வந்து இப்ப மீதி இருக்க மாவையும் ஜலிச்சுட்டு இது மேலேயே போட்டு இதே மாதிரி எழுத்தி காட்டுவேன் நானு. மாவு வந்து நான் சொன்ன மாதிரி நான் மிக்சியில அரைச்சிட்டு இந்த மாதிரி கிண்ணத்துல போட்டுட்டு இந்த மாதிரி கையில தட்டி வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஈரப்பதம் வந்து சீக்கிரத்துல வெளியில காயாது, மாவு காயாம இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டம்ளர் வெள்ளம் எடுத்திருக்கேன். அதாவது 350 கிராம் வெள்ளத்தை வந்து ஒரு ஆழாக்கு, இப்ப நம்ம ஆழாக்குல அளந்தேன், அதே ஆழாக்குல வந்து நான் இதை தண்ணி ஊத்திட்டு இதை வந்து கொதிக்க வச்சு வச்சிருக்கேன். ஏன்னா இது மேல இருக்க டஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு நான் இந்த கடாயில தான் வந்து அதிரசம் பாவு எடுக்க போறேன். சோ அதனால முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. மொத்தமே வந்து அதிரசம் செய்யும் போது எல்லாமே வந்து மீடியம் ஃபிளேம்ல தான் வச்சு பண்ணணும். எப்பவுமே வந்து ரொம்ப ஹை ஃபிளேம்ல வைக்காதீங்க. இப்ப நான் ஜஸ்ட் கடாய் சூடு ஏறணுன்றதுக்காக ஹைல வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம மீடியம்ல தான் வைக்கணும். மீடியம்ல வச்சுட்டு எப்ப மாவு போட்டு கலரமோ அப்ப வந்து ரொம்பவே ஸ்லோவா பண்ணணும். ஏன்னா வெள்ளம் இருக்கிறதுனால சட்டுன்னு தீஞ்சிடும். நான் வந்து உங்களுக்கு பதம் எப்படி எடுக்கிறதுன்றதை காட்டுறதுக்காக இந்த ஒரு கிண்ணத்துல வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இதுலதான் நான் வெள்ள பாகு பதம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்வேன் நான். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கசகசா தேவை. ஏற்கனவே ஏலக்காய் ரெண்டு போட்டு அரைச்சோம். இது வந்து கசகசா, அதிரசத்துல கசகசா போட்டு அதை பொறிஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ஏற்கனவே நான் வந்து வெள்ளம் வந்து தண்ணி ஊத்தி சூடு பண்ணிருக்கேன். சோ இப்ப வந்து இதை வடிகட்டிடணும். இதுல எதுல நம்ம கடாயில பண்றோமோ அந்த கடாயிலேயே போட்டு வடிகட்டிக்கோங்க. சோ இந்த மாதிரி வடிகட்டும் போது என்ன ஆகும், இப்ப வெள்ளம் வந்து கரைஞ்சி இருக்குது. கரைஞ்சிட்டு அடியில வந்து மண்ணு தங்கிடும். மேலோட இருக்க தூசி எல்லாம் வந்து நம்ம இது வழியா எடுத்துடுறோம். பாகு வெள்ளத்துல ரொம்ப மண்ணு இல்ல, இருந்தாலும் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப மேலோட இது பண்ணும் போது இந்த இதுல தங்கறதெல்லாம் வந்து இந்த வெள்ளத்துல மேல இருந்த டஸ்ட் பாருங்க, வெள்ளத்துல டஸ்ட் மாத்திரம் இருக்கு பாருங்க எவ்வளவு. சோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எடுத்துருவோம் நம்ம. இப்ப வந்து வெள்ளப்பாகு வந்து கிளியர் ஆயிடுச்சு. இப்ப வந்து அடுப்புல சூடு ஏறும். இப்ப வந்து கொஞ்சம் சூடு கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். ஒன்ஸ் இந்த ஓரத்துல எல்லாம் சூடு ஏற ஆரம்பிச்ச உடனே நம்மளுக்கு வந்து மாவு போட்டு கலரத்துக்கு சரியா இருக்கும். அதிரசம் தட்டுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு இது எடுத்துருக்கேன். எப்படின்னா நம்ம கையில எல்லாம் தட்டும் போது மேடு பள்ளமாகும். சில பேர் வாழலையில தட்டுவாங்க. நான் வாழலையோட எனக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனால இந்த மாதிரி எடுத்துருக்கேன். இந்த ஒரு ஆவின் மில்க் பாக்கெட் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி கிழிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேல வந்து கொஞ்சோடு நெய் தடவி வச்சுக்கோங்க. நான் சின்ன டிராப் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. சோ தட் மாவு வந்து ஒட்டாம இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அந்த பாவுக்கு ஏறதுக்குள்ள இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெய்யை வந்து இதுல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. சோ நம்ம ஒவ்வொரு வாட்டி வந்து அதிரசத்தை தட்டும் போது இதுல அப்படியே ஈஸியா எடுக்க வந்துடும். சோ இந்த மாதிரி போட்டுட்டு இது மாதிரி மூடிட்டு இப்படியே வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, அதிரசம் சுடும் போது அந்த ரவுண்டா வரதுக்காக இந்த அதிரசத்தை இது மேல வச்சு ஒரு அழுத்தி அழுத்திடுவேன். அது எப்படின்னா நம்ம கையில அழுத்ததோட இந்த மாதிரி பிளாட்டா இருக்க இதுல வச்சு நீங்க ஒரு பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரஸ் பண்ணும்போது காட்டுற பாருங்க எவ்வளவு ரவுண்டா ஈவனா திக்னஸ்ல வரும். இது மாதிரி நீங்க சின்ன சைஸ்ல பண்ணீங்கன்னா சின்ன கிண்ணம் பிளாட்டா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. சோ இப்போ இது உள்ள மாவு வச்சுட்டு இப்படி வச்சு மேல ஒரு அழுத்த அழுத்தினோம்னா நம்மளுக்கு வந்து ரவுண்டா அதிரசம் வந்துடும். வந்து இந்த கிண்ணமும் இந்த பிளாஸ்டிக் பேக்கும் இதெல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மாவு வந்து இந்த மாதிரி போட்டு இப்ப கலர ஆரம்பிக்கும் போது என்னன்னா இன்னொரு டிப்ஸ் வந்து மொத்தமே சிம்ல இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அது பாருங்க பாயிலிங் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து குறைச்சிக்கணும். நம்ம வந்து வெள்ளப்பாகு வந்து உருட்டுற பதம்னு சொல்லுவாங்க. சாஃப்டா பந்து மாதிரி உருண்டு வரும், அந்த பதத்துல தான் போடணும். அதுக்கு மேல கெட்டியில போட்டோம்னா பாகு முறிஞ்சிரும். சோ இந்த மாதிரி கலக்கி விட்டுங்க. கலக்கி விட்டுனே இருக்கும் போது நல்லா நுரைச்சி வரும் நம்மளுக்கு.
கிட்டத்தட்ட ஒரு 15 minutes கலரணும் நம்ம ஸ்லோ தீல வச்சுட்டு. அந்த மாதிரி பண்ணும் போது மாவு நல்லா திரண்டு வந்துடும், அடி பிடிக்காம வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மாவு கலந்து வச்சுட்டு எல்லாம் செய்து முடிச்ச உடனே அந்த சூடோடையே வந்து நீங்க வந்து வேற இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், டப்பில இதுலயாவது. ஏன்னா இதுலயே வச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூடு இருக்கும் இல்லையா, அந்த சூடுல வந்து பாகு முறிஞ்சு போயிடும். வந்து பாருங்க பாகு வந்து கொதிச்சுனே இருக்குது. இப்பெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு தண்ணி பதத்துல தான் இருக்குது. இப்ப நம்ம வந்து ஒரு சொட்டு இந்த மாதிரி இருக்கிறத வந்து தண்ணியில போட்டு காட்டுறேன் பாருங்க. தண்ணியில போட்டோம்னா அப்படியே டக்குன்னு கரைஞ்சிரும் பாருங்க. அதுக்குதான் நான் இந்த தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வந்து சும்மா ஒரு சொட்டு ஊத்துறோன்னு பாருங்க எப்படி போயிடுச்சு, ஒண்ணுமே தெரியல பாருங்க, பாகு ஃபுல்லா கரைஞ்சிடுச்சு. ஸோ அதனால இப்போ வந்து இந்த மாதிரி கொதிக்கும் போது விடாம ஸ்லோவாக கலக்குங்க. ஏன்னா நம்ம இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம், இது வந்து கலர்றதுக்கு இந்த மாதிரி கலர் மாறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகும். திக்காவாக உங்களுக்கு ரெண்டு ஸ்டேஜில் காட்டுறேன் நான். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அதிரசம் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த மாவு கலரி ஒரு டப்பியில் போட்டு மூடி வச்சுட்டு மேலே கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயோ நெய்யோ ஊற்றி வச்சிருங்க. ஸோ தட் மேல் மாவு வந்து காயாமல் இருக்கும். அதிரசம் செய்த அன்னைக்கே வந்து நம்ம இதை வந்து ஒரு நாள் அந்த டப்பியில் போட்டு மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே செய்தோம்னா மாவு நல்லா ஊறிடும். ஊறிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு அதிரசம் வந்து சாஃப்டாகவும் வரும். மேலே சாப்பிடும் போது ஒரு சின்ன லேசான கிரஸ்ட் ஒன்று கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து கைவிடாமல் கலரினே தான் இருக்கணும். நான் வந்து இன்னொரு டிப்ஸ் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒரு 2 அழகு மாவில் போட்டு செய்யுங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கலர்றதுக்கு. நம்ம 1 கிலோ மாவு அரிசிலாம் போட்டோன்னா ரொம்ப நிறையா இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மாவு கொட்டி கலர்றதுக்கு வந்து உங்களுக்கு இன்னொரு ஆள் தேவையாக இருக்கும். இப்போ நான் வந்து 2 அழகுக்கே இவ்வளோ மாவு வந்திருக்கு. இந்த 2 அழகு மாவு இதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அதனால் என்னோட அட்வைஸ் என்னன்னா நீங்கள் 2 அழகாக போட்டு செய்யுங்க. அதுவே வந்து நம்மளுக்கு எப்படியும் ஒரு 1 to 1.5 hours to 2 hours வந்துரும். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டே தான் சுடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி கலரி வைக்கிற மாவு வந்து நம்ம 15 to 20 days தாராளமா வெளியில வைக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. எப்போ வந்து செய்யணுமோ அதுக்கு முன்னாடி அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு கொழுந்துட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. அதே மாதிரி 2 அழகு போட்டு செய்யும் போது கிட்டத்தட்ட ஒரு 20-25 அதிரசம் வருது நம்மளுக்கு. இது பாருங்க இப்படி எடுத்தோம்னா தண்ணி சொட்டு சொட்டு சொட்டுச்சுன்னா பாவம் வரலன்னு அர்த்தம். ஸோ இதுல வந்து கொஞ்சம் லேசா ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி உழணும். ஸோ அந்த மாதிரி உழும் போது அப்போ வந்து நம்ம தண்ணியில் போட்டு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கலரணும் அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கலரி இருக்கிறதுல இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இதுக்கு அடுத்து அடுத்து தான் நம்மளுக்கு அந்த பதம் வந்துடும். ஸோ இப்போ வந்து ஸ்டவ் வந்து ரொம்பவே மினிமமில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னன்னா அடுத்தடுத்து வரும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக வந்துடும். இப்போ நான் போட்டு பார்க்குறேன், இதில் வருமானு தெரியல, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியில் வந்து இந்த வெள்ளை பாக இந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றுங்க. ஊற்றுனீங்கன்னா இப்படி எடுக்க வரணும். ஸோ இப்போ என்ன ஆகுது, சேர்க்கறதுக்கு வருது, ஆனால் எல்லாம் திருப்பி கரையிற மாதிரி அப்படியே லூஸாக போகுது பாருங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதோட நெக்ஸ்ட் பதம் வரணும். ஸோ இப்போ இந்த மாதிரி எடுத்தோன்னா இது அப்படியே தொலை தொலைன்னு இருக்கு இல்லையா, இது அடுத்தது வந்து உருட்டை வரும். இப்போ நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா இது கரைஞ்சி போயிடும். ஸோ அதனால இது பதம் இன்னும் வரல, இதுக்கு அடுத்தது இமீடியட்டாக வந்துடும் இப்போ பதம். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி தான் பார்க்கணும், வேற ஆப்ஷன் கிடையாது. திருப்பி ஊற்றி பார்க்குறேன். ஊற்றி பார்க்கும்போது எப்படி எடுக்க வருதுன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமோட இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த மாதிரி இதை எடுத்துட்டு நம்ம கையில் எடுக்கணும். கையில் எடுத்தோன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. இன்னும் 1 செகண்டில் இன்னும் 1 வாட்டி போடுவேன் நான். இன்னும் 1 வாட்டி போட்டேன்னா நம்மளுக்கு அந்த பதம் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் போடுறேன் பாருங்க. 2 to 3 seconds வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் எடுத்து இந்த தண்ணியில் ஊற்றுங்க. நீங்கள் தண்ணி மாற்றினாலும் மாற்றலாம், இல்லை அதுலேயே கூட போடலாம். ஸோ இப்போ எடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பந்து மாதிரி உருட்டை வரணும். உருட்டிட்டு நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா இது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இப்போ தெரியுதுங்களா பந்து மாதிரி டிரான்ஸ்பேரண்ட்டாக. ஸோ இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். இதை திருப்பி இந்த வெள்ளத்தை வந்து இதிலே போட்டுடுங்க. ஸோ இப்போ பாவு வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த மாவு எடுத்திருக்கேன் இல்லையா, நான் இந்த மாதிரி அழுத்தி வச்சிருக்கத கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நான் இப்போ கொட்ட போகிறேன். இது வந்து கொட்டும் போது நம்மளுக்கு வந்து உருண்டை உருண்டையாக வர மாதிரி இருக்கும், ஆனால் கட்டி தட்டாது, அதெல்லாம் கரைஞ்சி போயிடும். நீங்கள் இந்த மாவு வந்து இதில் கொட்டிட்டு கலரணும். ஸோ இப்போ முதல்ல கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் கைவிடாமல் கலருங்க. சிம்மில் இருக்கணும், ஸ்டவ்வு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ மினிமம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலரும் போது இப்படியே வரும். இதில் வந்து கட்டி தட்டுது பார்த்தீங்களா, இது வந்து உடஞ்சிரும். அதுவே நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம். இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா திருப்பி செகண்ட் லாட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கடைசியில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஏன்னா சில நேரத்தில் வந்து இந்த மாவு வந்து அரிசியை பொறுத்தது ரொம்ப கெட்டிமா ஆகிடும். அப்படி இல்லைன்னா மாவு பத்தாத மாதிரி இருக்கும். அதனால வந்து கடைசியாக 3 times போடுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதை கைவிடாமல் கலரணும். இதெல்லாம் தான் முக்கியமான ஸ்டேஜ். இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓரம்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா பண்ணுங்கள். இப்போ நான் திருப்பி நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக எல்லா மாவையும் கொட்டிட்டு போகிறேன். ஸோ இப்போ வந்து 2 அழகில் எடுத்த மாவு எல்லாத்தையும் கொட்டியாச்சு. ஸோ இப்போ இதை வச்சு நல்லா கலரி விடுங்க திருப்பி. ஸோ அந்த ஈரப்பதமும் போல் அந்த மாய்ச்சர் அப்படியே இருக்குது மாவில்.
பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இத வந்து உன்ன கொஞ்ச நேரம் நல்லா கலர கலர நம்மளுக்கு இந்த மாவு டைட் ஆயிடும். ஆற ஆற உன்ன அந்த வெல்லமும் மாவும் வந்து சேர்ந்து வெந்துட்டு வரும்போது நல்லா திக் ஆயிடும். சோ இப்பவே வந்து மாவு நல்லா டைட் ஆயின் இருக்கு. இத கழுவி விடாம ஒரு 5 to 10 minutes கலரணும். நல்லா அந்த ஓரத்துல இருக்க வெள்ளையா இருக்க தெரியற மாவு எல்லாத்தையும் எடுத்து விடுங்க. இதுல உன்ன ரெண்டு மூணு கட்டி தட்டுது. அதெல்லாம் கூட வந்து நம்ம கலர கலரன்னு சேர்ந்துரும். பாத்தீங்கன்னா நடுவுல வெள்ளை வெள்ளையா தெரியறதெல்லாம் கொஞ்சம் மாவு கட்டி தட்டி இருக்குது. மாதிரி கிளாசி எஃபெக்ட் வருது இல்லையா? சோ மாவு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். கை விடாம கலரணும். விட்டுட்டு வேற ஏதாவது போனீங்கன்னா மாவு தீஞ்சு போயிடும், ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இன்னொரு கொஞ்ச நேரம் கலர்றேன். டோட்டலா 15 மினிட்ஸ். நம்ம மாவு போட ஆரம்பிச்சதுல இருந்து கலரி எடுக்கிற வரைக்கும் 15 மினிட்ஸ் ஆகும். இப்போ ஆல்ரெடி 5 to 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இதே கலரை காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா இப்போ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ எவ்வளவு திக்கா இருக்கு மாவுன்ட்டு. ஸோ இதை எல்லாத்தையும் ஓரம்லாம் எடுத்து விட்டுட்டு கலரணும். இதை நம்ம எப்போ ஆஃப் பண்ணுறோமோ அப்போ ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டு வேற ஏதாவது ஒரு டப்பியில் இதுலையா வந்ததுல கொஞ்சமாக அதில் நெய் ஊற்றிட்டு அது மேலே இதை கொட்டி வச்சுருங்க. கொட்டி வச்சுட்டு அப்படியே செட் பண்ணி விட்டுடுங்க. ஆறிடுச்சுன்னா நல்லா கெட்டிமாயிடும். நம்ம நெக்ஸ்ட் டே தான் சுட போகிறோம். உங்களுக்கு சுட்டு காட்டணுன்றதுக்காக ஏற்கனவே ஒரு லாட் செய்து வச்சுருக்கேன் நான். அதுலேருந்து எடுத்து உங்களுக்கு சுட்டு காட்டுறேன். இதை வந்து நாளைக்கு சுட்டோம்னா இன்னைக்கு எப்படி நான் சுட்றேனோ அதே மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி உழுது பாருங்கள். இதெல்லாம் வந்து நல்லா திக்காயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் ஸோ முக்கியமானது இந்த மாதிரி கை விடாமல் கலருங்க. கலரினே இருந்தீங்கன்னா தான் அந்த நல்லா மாவு வெந்துட்டு நல்லா வரும். ஸோ இப்போ நல்லா மாவு கெட்டிமாயிடுச்சு. இன்னொரு 2 மினிட்ஸில் நான் அதை எடுத்துருவேன். இந்த சூடுலேயே வச்சுருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பதம் மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்க. வந்து ஆறு ஆற இன்னும் இதில் மாதிரி டபுள் திக்னஸ் வந்துடும். இப்போ பதம் வந்துடுச்சு. நான் வந்து அவ்வளோதான் ஆஃப் பண்ண போகிறேன் ஸ்டவ்வை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பப்புள்ஸ்லாம் வருது, ஃபுல்லாக பாயில் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக இதை வந்து வேறு எதுக்கு மாற்றிடுங்க. இந்த சூடுலேயே இருக்கக்கூடாது. இப்போ இந்த ரெடியான மாவு வந்து மாதிரி ஒரு கண்டெய்னரில் மாற்றிடுறேன் நான். இதில் வந்து கொஞ்சோட நெய் போட்டு வச்சுருக்கேன் நான், ஏன்னா அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் எடுத்து நான் இந்த கிண்ணத்தில் போட்டு வைக்கிறேன். இது ஆற ஆற கெட்டிமாயிடும். இது ஏற்கனவே நேற்று இதை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ நான் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி டப்பியில் போட்டுட்டு இதை பாருங்கள் எவ்வளோ கெட்டிமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம உருட்டிட்டு இது வந்து நேற்று செய்த மாவு இது. ஸோ இதில் வந்து அதிரசம் செய்ய போகிறேன் நான். இதை வந்து முதல்ல இந்த வேற கண்டெய்னரில் மாற்றிடுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கடாயில் காசின மாவு எல்லாத்தையும் இதில் ஊற்றிட்டேன். இந்த பாருங்கள் இது எவ்வளோ கட்டி இருக்குது பாருங்கள். இப்போ அந்த ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா கட்டினது தெரியும். இப்போ எடுத்து உங்களுக்கு சாம்பிளுக்காக காட்டேன். பாருங்கள் எவ்வளோ திக்காகிட்டு இருக்கு. இது மாவு இன்னும் கொஞ்சம் ஊறணும். இந்த மாதிரி வரும்போது என் பையன் வந்து இது செய்யும் போது இந்த ஸ்மெல்லு அந்த டெக்ஸ்சர்லாம் பார்த்துட்டு இது பார்த்தா சாக்லேட் மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னா சரி சாப்பிடு, ஏன்னா இது நம்ம வெந்த மாவு தானே, நம்ம வெள்ளமோ அரிசி மாவுலாம் வெந்தது தான். சரின்னு ஸ்பூனில் கொடுத்தா எக்ஸாக்டாக சாக்லேட் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனையும் ஒரு 3-4 ஸ்பூன் சாப்பிட்ருக்கான் இப்போ. ஸோ இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இப்போ 3-4 ஸ்பூன் சாப்பிட்டுருக்கான். அதனால உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாலும் கொடுங்க. இது வந்து வெந்த மாவு தான், ஒன்றும் ப்ராப்ளம் கொடுக்காது, வயிற்றுக்கெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கொடுக்காது. இப்போ இந்த மாதிரி செய்ததை நான் வந்து எடுத்து வச்சிருவேன் நான். இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறம் தான் வந்து நான் இந்த ஓரம்லாம் நல்லா வழிச்சு விட்டுட்டு கொஞ்சம் நெய் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரியே இருக்கட்டும். இது இப்போ நாளைக்கு நீங்கள் வந்து எடுத்து செய்தீங்கன்னா இது வந்து நல்லா தரட்ட வரும். ஸோ அந்த மாதிரி நேற்று நான் செய்த மாவை வந்து எடுத்து வச்சிருக்கேன் நான். ஸோ இதை நான் அப்படியே மூடி எடுத்து வச்சிடுறேன் நான். ரொம்ப டைட்டாக மூடி வைக்காதீங்க, காற்று போகிற மாதிரி வைங்க, இல்லைன்னா வேக்யூம் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் நேற்று செய்த மாவு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 7 பீஸ் செய்து காட்டுறதுக்காக போட்டு வச்சிருக்கேன் நான். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுவும் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நம்ம சாக்லேட் வந்து சூயி அந்த எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அது இந்த மாதிரி உருட்டிட்டு இப்போ வந்து இந்த ரெண்டு பிளாஸ்டிக் நடுவில் வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை வச்சுட்டு இதை மூடிடுங்க. மூடிட்டு இந்த மாதிரி ஒரு மட்டமாக இருக்க டப்பா வச்சுட்டு இந்த பிளாஸ்டிக் மேலே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா பாருங்க எப்படி ரவுண்ட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணலாம். அதனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் தின்னா போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ்ல இருக்கு பாருங்க எல்லாம் ஓரம்லாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ வந்து கடாயில வந்து எண்ணெய் வந்து இது ரொம்ப சூடா போடக்கூடாது, மீடியம் ஹீட்ல தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒன்னொன்னா சுடணும். நெக்ஸ்ட் வந்து எண்ணெயை வந்து ட்ரெயின் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் எண்ணெய் டிஷ் தான் இது. இதுல வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் இருக்க தான் செய்யும். நம்ம ட்ரையா எதிர்பார்த்தோம்னா அந்த மாதிரி நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்காது. பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா ஈஸியா எடுக்க வருது பாருங்க. இதை வந்து மொள்ளமா எண்ணெயில விட்டுடுங்க. ஸோ இப்போ எண்ணெய் வந்து நான் ஏற்கனவே வச்சுருக்கேன், இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து மேலே வரும். மீன் டைம் வந்து மேலே எழும்பி வரத்துக்குள்ளே நீங்கள் இன்னொன்று வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் மேலே வந்துடுச்சு இது எழும்பி. ஸோ அதனால் இதை வந்து இப்போ அப்படியே திருப்பலாம். திருப்பினோன்னா அப்படியே பூரி மாதிரி உப்பிடும்.
இந்த மாதிரி இருக்கும்போது நான் ரொம்ப சிம்லா வச்சிருக்கேன். கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க. வெள்ளம் போட்டதுனால நல்லா டார்க்கா செவந்துரும். இந்த மாதிரி ஒன்னொன்னா பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 7-8 சுட்டுலாம் நம்ம. உங்களுக்கு திருப்பறதுக்காக காட்டுறேன் நான். பாருங்க இந்த சைடும் செவந்து இருக்குது. எண்ணெய் எப்படி ட்ரெயின் பண்ணா முன்னெல்லாம் வந்து 2 ரவுண்டு கட்டா இருக்கும், அது மேல வச்சுட்டு எண்ணெயை உரிய வைப்பாங்க. இப்ப வந்து அந்த மாதிரி இல்ல. இந்த ஜல்லிக்கரண்டியை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்டலா எடுத்துக்கிறேன் நான். உடன் ஸ்பேட்டலா எடுத்துட்டு வந்து நடுவுல வச்சுட்டு இப்ப வந்து என்ன பண்றேன், லேசா அழுத்தி விடுறேன். சோ இப்ப அழுத்தணும்னு பாருங்க எவ்வளவு எண்ணெய் கொட்டுதுன்ட்டு. சோ இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி எடுத்துருங்க எண்ணெய. இவ்வளவு தூரம் எடுத்தாலே போதும். இதை வந்து என்ன பண்ணணும்னா தட்டுல வைக்கும் போது தனித்தனியா வைக்கணும். சோ இப்ப இந்த மாதிரி எடுத்துட்டோன்னு பாருங்க ஃபுல்ல எண்ணெய் வந்துருச்சு. அதிரசத்துல எண்ணெய் இருக்கும், அந்த எண்ணெய் இருந்தாதான் அது வந்து எண்ணெயோட சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. சோ இதை வந்து நான் வந்து ஒரு தட்டுல வச்சிடறேன். இந்த மாதிரி வைக்கும் போது ஒண்ணு மேல ஒண்ணு செய்யக்கூடாது. இப்ப என்ன ஆகும்னா இந்த சூடோட வந்து நம்ம ஒண்ணு மேல ஒண்ணு வச்சோம்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும். அதுக்குதான் வந்து அந்த தட்டுல வந்து செப்பரேட்டா தனித்தனியா வைக்கிறேன் நான். நம்மளுக்கு அதனாலதான் இது வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும்ன்றது இல்ல, ஆல்ரெடி வெந்த மாவுதான் இது. நம்ம செகண்ட் டைம் நம்ம வேக வைக்கிறோம், இதே மாதிரிதான் சுடணும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒன்னே ஒண்ணு போட்டு காட்டுறேன், அதுக்கப்புறமா நான் மீதியை சுட்டுட்டு அப்புறமா தட்டில் வச்சு காட்டுறேன். இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் கொட்டுது பாருங்க, இவ்வளோ எண்ணெய் இழுத்துன்னு இருக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது சாப்பிடும் போது மேலே வந்து நல்லா கிரன்ச்சியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். ஆறுன உடனே அதே மாதிரி ரீட்டைன் ஆகுது. நம்மளுக்கு வந்து அந்த கெட்டிமாக இருந்து பல் கடிக்க முடியாமல் அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த ஓரத்தில் வந்து செவந்து இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒன்றா அந்த தீஞ்ச ஸ்மெல்லாம் இருக்காது, அது வந்து வெள்ளத்தோட கலர்னால அந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி அடுக்கணும், நீங்கள் ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்காதீங்க. எல்லா அதிரசத்தையும் செய்துட்டேன் நான். நான் எப்படி ப்ரெஸ் பண்ணேன்றது அதனால பாருங்க, எல்லாமே ஒரே ரவுண்ட் ஷேப் ஒரே மாதிரி திக்னஸ்ல வந்திருக்கு பாருங்க. மாதிரி தனித்தனியா அடுக்குங்க. மாதிரி ஒரு 6-7 பீசஸ் செய்துட்டு அதுக்கப்புறமா அடுத்து 7 செய்யும் போது இதை எடுத்து டப்பால வச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்து அடுக்கி கூட ஸ்டோர் பண்ணலாம் நம்ம. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து கடாயிலேருந்து எடுத்து சுடும் போது வந்து இந்த மாதிரி தனித்தனியா வைக்கணும், இல்லைனா இந்த வெள்ளை பாகு உருகி இருக்கு இல்லையா, அதனால ஒன்று மேலே ஒன்று சூடு மேலே வைக்கும் போது இந்த லேயர் வந்து பிஞ்சு வந்துடும் உங்களுக்கு. அந்த மாதிரி கரெக்டாக அந்த அதிரசம் ஷேப்ல கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு இதை எடுத்து காட்டுறேன் பாருங்க. இது வந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்க தான் செய்யும், அதுல ரொம்ப தொக்கிட்டு பூரி அந்த மாதிரி சாப்பிடுற மாதிரி இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப நான் இது ஒன்னு உடைக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி உடைச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்க, உள்ள வந்து சாஃப்டா இருக்கும், அதனாலதான் இந்த மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க 2 லேயர் தெரியுதா. சோ இப்ப பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இது வந்து உள்ள இருக்கிறது வந்து சாஃப்டா இருக்கும், மாவு வெந்துட்டு இருக்கு. ஓரத்துல வந்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி நொறுங்குற மாதிரி கிறிஸ்னஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து அதை சாப்பிடும் போது அந்த கிரன்ச்சி டேஸ்ட் இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, முடிஞ்சதுதான் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. குட்டி குட்டி டிப்ஸ் தான் இதுல வந்து சக்சஸ்க்கே காரணம் இந்த அதிரசம் வர்றதுக்கு. சிலது ஏதாவது ஒன்னு மிஸ் பண்ணனா அது வந்து நம்மளுக்கு சரியா வராது. மெயின் வந்து ஃபர்ஸ்ட் மாவு இந்த வெள்ளம், அடுத்து பச்சரிசி மாவு கழுவுறது, இந்த மாதிரி இதெல்லாத்தையும் பாத்துக்கோங்க. வெள்ளம் வந்து பாகு வெள்ளம் வாங்குங்க, அதே மாதிரி அரிசி வந்து மாவு பச்சரிசி அந்த மாதிரி கேட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா இந்த மாதிரி வரும். எண்ணெய காமிக்கிறேன், எண்ணெய் கூட வந்து ரொம்ப குடிக்கல பாருங்க. நான் 7 அதிரசம் செய்திருக்கேன், ஊத்தின அளவுதான் அப்படியேதான் இருக்கு. இந்த மாதிரி ஒன்னொன்னா செய்துட்டு அதை ட்ரெயின் பண்ணிட்டு எடுத்து வச்சீங்கன்னா நல்லா வந்து அதிரசம் டேஸ்ட் நல்லா இருக்கும். ட்ரை அண்ட் என்ஜாய் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். பை.